ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படியே கொத்து கொத்தாக பூத்து குலுங்குது பாருங்கள், இந்த செடிங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன உரங்கள் போடுறது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அவருக்காகவே இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா செடிகளை நம்ம கட் பண்ணி விட்டால் பூ வராது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. கட் பண்ணி விட்ட செடி தான் இந்த செடிகளை பாருங்கள். ஒவ்வொரு கட் பண்ணி விட்ட தொழில்களையும் அப்படியே மூணு மூட்டைகள் அல்லது ஐந்து மூட்டைகள் இந்த மாதிரி எல்லா தொழில்களுமே கம்பல்சரியாக இருக்குது. அதே போல் வந்து பூக்களை பாருங்கள், ரொம்ப வெண்மையாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கட்டிங் பண்ணால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து கண்டிப்பாக வைக்கும். ஏன் செடி மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே இதை விட அதிகமான பூக்கள் கூட கண்டிப்பாக பூக்கும். கட்டிங் பண்ணக்கூடிய செடிகள், கட்டிங் பண்ணாத செடிகளும் பூ பூக்கும், ஆனால் இந்த மாதிரி பூக்காது. ஒரு லேவலில் கண்டிப்பாக பூக்காது. அது ஒரு நீளமாக ஒரு கொடி ஓடி இருக்கும், லாஸ்ட்டாக போய் அதில் ஒரு பூ வச்சுருக்கோம், அதே போல் கீழே சின்னதாக வந்திருக்கும். அந்த மாதிரி பூக்கள் வந்து கண்டிப்பாக வைக்கும். ஸோ இதுக்கு இந்த செடிக்கு நம்ம என்னென்ன உரம் போட்டிருக்கோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி, என்ன தான் உரம் போட போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏதாவது இந்த மாதிரி இதோட சின்ன சின்ன மொட்டுகள், அதாவது ஸ்டேஜ் பூக்கள் நம்மளுக்கு வராதுக்கு முன்னால் நான் வந்து பொட்டாஸ் தான் போடுவேன். அதாவது செடிகளுக்கு அடியில் பொட்டாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு தேவையான அளவு பொட்டாசுகள் வந்து போட்டு, இந்த பொட்டாஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா பூக்களை வந்து ரொம்ப பெருபெருசாக ரொம்ப அழகாக வர வைக்கிறதுக்கு தான் பொட்டாஸ் நம்ம வந்து போட போகிறோம். அதே போல் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம கட்டிங் பண்ணி விட்டு தண்ணி பாய்க்கிறோம் இல்லையா, அப்போ ஆரம்ப கட்டத்தில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் ரெண்டும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுவும் வந்து செடிகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அப்படி நீங்கள் வச்சுங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய வாரங்களில் உங்களுடைய தொழில்களும் ரொம்ப சூப்பராக வரும். தண்ணி கட்ட வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எப்படியும் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாய்ச்சினுங்க அப்படின்னா ஈரப்பதம் அழகாக செடிகளுக்கு காற்றோட்டமான இடமும் ஈரப்பதம் நல்லபடியாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை விட அதிகமான பூக்களை வர வைக்க முடியும் தான் சொல்ல வரேன். இதுவே குறைவான பூக்கள் தான் நான் சொல்லுவேன், இதை விட அதிகமான பூக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ், அதாவது மெயினாக டிஏபி, இந்த டிஏபி வச்சிங்க அப்படின்னா உடனே நாளைக்கே நம்மளுடைய செடிகள் வந்து கண்டிப்பாக கரும்பு நிறமாக வராது. ஸோ ஒரு 15 டேஸ் வந்து டிஏபியில் வந்து டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் செடிகள் கொஞ்சமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்த செடிகள் வந்து இந்த மாதிரியான பூக்களை வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பேட்ச் முடிஞ்சதுடனே அடுத்து நம்ம வந்து இந்த டோட்டலாக இந்த ஃப்ளவர் எல்லாமே நான் அறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய சுழற்சி விதமே. அடுத்தடுத்து மெயினாக அந்த தொடர்ச்சியாக இப்போ ஜனவரியிலேருந்து ஒரு 6 மாத காலம் வந்து ஒரு பேட்ச் கூட நம்ம கட்டிங் பண்ணாத கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஒரே பேட்ச் எல்லாமே கட்டிங் பண்ணிக்குவோம். கட்டிங் பண்ணத உடனே உங்களுக்கு இந்த மாதிரி துளிர்கள் வந்து உங்களுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்படாமல் கட்டிங் பண்ணுங்கள். என்னடா செடி வந்து சின்னதாகிருமோ, செடி வந்து பூ பூக்காத போயிருமோ அப்படின்ற பயமெல்லாம் கண்டிப்பாக வேணாம். குண்டுமல்லி செடியை போகிறத அளவுக்கு கண்டிப்பாக கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் பூ பூக்கும். அப்படி சிறிய செடிகள் நான் ரொம்ப சின்ன சின்ன செடிகளாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிருந்துச்சு அப்படின்னா சும்மா லேஸ்லேஸாக, அதாவது மேலே இருக்கிற இலைகளை மட்டும் லேஸ்லேஸாக நான் அந்த துளிர்களை கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த துளிர்கள்லேருந்து 2 மடங்கான துளிர்கள் வந்து 2 சைட்லேயும் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து துளிர்கள் வந்து அதிகப்படியாக ஆகிறம்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூக்களும் உங்களுக்கு அதிகப்படியாக வரும். ஒரு பூக்களில் ஒரு இப்போ ஒரு துளிர் வருது அப்படின்னா அந்த துளிரில் மேக்ஸிமம் 9 மொட்டுகள் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் 5 மொட்டுகள் வரும். அப்படி இல்லா நம்மளுக்கு குறைவான ஈல்டு கிடைக்கிற போது 3 மொட்டுகள் வரும். இதுதான் மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் உடைய இதையும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுகள் 5 வச்சுருக்கு. அதே போல் வந்து ஒரு சில துளிர்களில் வந்து 3 மொட்டுகள் வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு பேட்ச் நம்ம வந்து மேலே வந்து பூ அறுத்துட்ருக்குறோம். அறுத்தது பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து பூ குறைவாகவும் தெரியுது. அதே போல் வந்து இன்னும் அதிகமான ஈல்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பூக்கள் வந்து இந்த 9 மொட்டுக்கள்லாம் வச்சிச்சுன்னா செடி முழுக்க பூவாக பூத்து குலுங்கும் அந்த அளவுக்கு வரும். ஸோ அதனால் மெயினாக கவனிச்சுக்கோங்க, நீங்கள் செடிகளுக்கு உரம் வைக்கிறது வந்து டிஏபி அண்டு காம்ப்ளெக்ஸ் அண்டு இந்த பூ வைக்கிற சமயங்களில் பொட்டாஸ் வந்து மிக்ஸ் பொட்டாஸ் வந்து நீங்கள் செடிக்கு நீங்கள் போடுறது வந்து ரொம்ப நல்லது. அதே போல் வந்து நம்ம வந்து இந்த கலப்புரங்களும் நம்ம பயன்படுத்தலாம். கலப்புரங்களும் பெஸ்ட்டான, அதில் யூரியா உரம், அதே போல் வந்து இந்த வேப்ப முன்னாக்கு உரம், அதே போல் வந்து பொட்டாஸ், இது 3 வந்து நிறைய மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுவும் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக தரோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் நம்ம உரம் வாங்கிட்டு வரோம். ஏன்னா மொத்தமாக நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய செலவினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணி விடுற செடிகளுக்கு மட்டும் நம்ம உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதனை அந்த வருமானம் வரக்கூடியதுலேயே செலவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வருமானத்தை எடுக்குவோம். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக நிறைய செடிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் வந்து அதில் வரக்கூடிய லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பு மடங்கு வந்து கண்டிப்பாக அதிகரித்து தான் கிடைக்கும். ஒரு மடங்கு செலவுனா கூட இரண்டு மடங்கு உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். என்ன ப்ரோ லாபம் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் வேலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எந்த நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் எந்த வேலையும் ஈஸியான வேலையே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு பலனை அனுபவிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம வேலை இருக்குன்னு பயந்துட்டு நம்ம எல்லாமே பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறதில்லை. ஸோ கஷ்டப்பட்டால் கூட உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும், போக 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 நார்மலாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதனால் யாரும் வந்து இது ரொம்ப கடினமான வேலையெல்லாம் கண்டிப்பாக சொல்ல தேவையில்லை. ஸோ ஆள் பற்றாக்குறையினால் கண்டிப்பாக கடினமான வேலை ஆகலாம், இது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியமான உண்டு. ஆள் பற்றாக்குறை இல்லை அப்படின்னா குண்டுமல்லி செடி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. செடிக்கு கட் பண்ணி விட்ட பிறகு டிஎப்பி அண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த இரண்டு உரங்களை வந்து கண்டிப்பாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு பூ மொட்டுக்கள் வரவில்லையே நீங்கள் எந்த விதமான உரங்களும் வைக்க தேவையில்லை. மொட்டுக்கள் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்ன சின்னஸாக வரும்பொழுது பொட்டாஸ் வந்து செடிக்கு செடி அதாவது ஒரு 50-50 கிராம் இருந்தால் கூட போதுமானது. சும்மா அப்படி மேலே தூவி விட்டிங்கன்னா போதும், செடி வேறு லெவலில் பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பூக்களே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பூ கொட்டினாவே அப்படி வேறு வித லெவலில் தெரியும். அந்த மாதிரியான பூக்கள் வந்து உங்களுடைய செடி கொடுக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பரான பூக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதில் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து உங்களுடைய நன்றி, வணக்கம்.